எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டீஸ். ஹோப் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்தியர்கள் அதிகம் வாழும் ஒரு கண்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கேயும் தீபாவளி ஹோலி இதுக்கெல்லாம் லீவ் இருக்குது. இந்த நாட்டுக்காரங்களும் எல்லாத்துலேயும் இந்தியாக்காரங்க மாதிரியே இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் பாப்புலேஷன் ரேஷியோ 1% தான். மனுஷங்க காது கிட்ட சத்தமாக மியூசிக் வைக்கிறதையே நார்மல்னு பார்க்குற மக்கள் மத்தியில் மரங்கள் இருக்க இடத்துல மியூசிக் இருக்கக்கூடாது, மரங்கள் டிஸ்டர்ப் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. காடுகள் அதிகமாக இருக்கிறதாலேயே இங்கே இயற்கை வளமும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த நாட்டில் ஆச்சரியம் அளிக்கும் விதமா உத்தரப்பிரதேஷ் காரங்களும் பீகார் காரங்களும் வசிக்கிறாங்க. சோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு உங்க சீட் பெல்ட் மாட்டுங்க. இன்னைக்கு நம்ம போக போற நாடு சுரினாம். கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். இந்த நாட்டோட அஃபீஷியல் பேர் ரிபப்ளிக் ஆஃப் சுரினாம். அண்ட் இந்த நாட்டோட பாப்புலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 575,990 பேர். மக்கள் தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த நாடு 171வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டோட நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தா வெறும் 163,821 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான். அண்ட் நிலப்பரப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இது 90வது இடத்தை பிடிக்குது. அண்ட் இந்த நாட்டில் வாழும் மக்கள் அப்படின்னு பார்த்தா 27.4% பேர் இந்தியர்கள். அண்ட் 21.7% பேர் மருண் இன மக்கள். இதை தவிர 15% பேர் கிரியோல் மக்களும் அண்ட் ஏகப்பட்ட பழங்குடியின மக்களும் இங்க வசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இங்க சைனீஸ் காரங்களும் யூரோப் காரங்களும் இருக்காங்க. இந்தியாக்காரங்க அதிகமா இருக்காங்களே, சோ இந்த நாடு இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த நாட்டோட பார்டர் பத்தி சொல்லும் போது இந்தியால இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு உங்களால யூகிக்க முடியும். எஸ், சுரினாமோட பார்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன், பிரெஞ்சு கயானா, பிரேசில் அண்ட் கயானா, இந்த மாதிரி நாடுகள் இருக்கு. இந்தியர்கள் இருக்காங்களே, சோ அப்ப இந்து மதமும் இஸ்லாம் மதமும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இங்க 52% பேர் கிறிஸ்டியன் மக்களா இருக்காங்க. இதை தாண்டி 20%க்கும் மேலான மக்கள் இந்து மக்கள் அண்ட் 12%க்கும் மேலான மக்கள் முஸ்லீம் மக்கள். இதெல்லாம் தாண்டி பல உள்ளூர் மதங்களும் இங்க ஃபாலோ பண்ணப்படுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சுரினாம ஒரு காலத்துல டச் கயானா அப்படின்னு தான் எல்லாரும் கூப்பிட்டாங்க. இப்போ தனியா பிரிஞ்சுட்டாங்க. இப்படி தனியா பிரிஞ்சதால கயானா, பிரெஞ்சு கயானா அண்ட் சுரினாம் இவங்களுக்குள்ள வாய்க்கால் தகராறு இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த சுரினாம் தான் அமெரிக்காலேயே குட்டியான ஒரு நாடு. என்னடா சுரினாம்னு ஒரு பேரா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னொரு இன்பதிர்ச்சி என்னன்னா, இந்த பேரையே இந்த நாட்டோட சட்ட புத்தகத்துல சுரினாம்னு தான் எழுதி வச்சிருந்தாங்களாம். அப்புறம் அந்த பேரையே 1978 தான் மாத்தினாங்க. இன்னும் உள்நாட்டு மக்கள் சில பேர் இந்த நாட்டை சுரினாம்னு தான் உச்சரிப்பாங்க. இந்த பேர் வந்ததுக்கான காரணம், இந்த நாட்டுக்குள்ள 480 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற நதி ஒண்ணு பாயுது, அதோட பேர் தான் சுரினாம். அந்த பேரை தான் இப்போ நாட்டுக்கு வச்சிருக்காங்க. இதை தவிர நாட்டுக்குள்ள பெரிய நதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குராண்டைன், மரோனி, இந்த ரெண்டும் தான். இந்த மொத்த மூணு நதிகளும் அட்லாண்டிக்க பார்த்து பாயுது. இப்படி வளமான நீர்நிலைகள் இருக்க காரணம் இங்க தென்கிழக்குல மானாவரிய மழை பெய்யும். இதனாலேயே இங்க மீன் பிடிக்கிறதும் மீன் சாப்பிடுறதும் ரொம்பவே பிரபலம். இந்த நீர்நிலைகள்ல 350க்கும் மேலான வகையில மீன்கள் இருக்குன்னு சொல்றாங்க. 1667 இருந்து 1954 நடுப்பகுதிகளில் சுரினாம் டச்சு காலனி ஏகாதிபத்தியத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1954 இருந்து 1975 வரைக்கும் நெதர்லாண்டு கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் சுதந்திர நாடா மாறுச்சு இந்த சுரினாம். சவுத் அமெரிக்காலேயே டச்சு பேசுற ஒரே கண்ட்ரி சுரினாமா தான் இருக்கு. டச்சு பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலீஷ், ஜெர்மன், இதுக்கப்புறமா டச்சு தான் அதிக மக்களால் பேசப்படும் ஒரு மொழி. கிட்டத்தட்ட 2.4 கோடி பேர் இந்த மொழியை பேசுறாங்க. இந்த மொழி நெதர்லாண்ட், பெல்ஜியம், அரூபா, இதை தவிர பல டச்சு நாடுகள்ல இந்த மொழி பேசப்படுது. சவுத் அமெரிக்காலேயே குட்டி நாடா இருந்தாலும் டச்சுக்கு அப்புறமா இங்க 12க்கும் மேலான மொழிகள் பேசுறாங்க. அதுலயும் இந்திய நாட்டு மொழிகளான ஹிந்தி, உருது, போஜ்புரி, பஞ்சாபி, இதெல்லாம் பேசுறாங்க. 27%க்கும் மேலான மக்கள் இங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு நான் சொல்லும் போது எது அமெரிக்கால இந்தியாக்காரங்களா அப்படின்னு யோசிக்கிறீங்க தானே. 1873 யூபி, பீகார் இங்கிருந்தெல்லாம் மக்களை சுரினாமுக்கு வேலை செய்யறதுக்காக டச்சுக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்ட கை மாத்தி விட்டாங்க. இப்படி அனுப்பப்பட்ட வேலைக்காரர்கள் தான் இப்போ இந்தோ சுரினாம் காரங்களா இருக்காங்க. இங்க ஒரு குட்டி நார்த் இந்தியாவையே உங்களால பார்க்க முடியும். இங்கேயும் ஹோலி, தீபாவளி இதெல்லாம் கொண்டாடுவாங்க. இத நேஷனல் ஹாலிடேவா கூட இந்த நாட்டில் அறிவிச்சிருக்காங்க. இதை தவிர சப்பாத்தி, ஆலு பரோட்டா, ராஜ்மா சாவல் எல்லாமே இங்க கிடைக்கும்.
இவ்வளோ ஏங்க, நம்ம ஊர் தோசை மெதுவடை கூட இங்கே கிடைக்கும். சொல்ல போனால் இது இந்தியாவோட இன்னொரு மாற்றான் பிரதர். அண்ட் இங்கே பேசப்படுற மொழிகள்லேயே மூணாவது பெரிய மொழி ஹிந்தி தான். சுரினாம் மக்களுக்கும் அரிசி சம்பந்தமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இங்கே தேசிய உணவே ரைஸ் அண்ட் சிக்கன் கறி தான். இதை தவிர இங்கே மோக்ஷி அலாசி, பிளான்டைன், பொடோஸ்ரீ, கிரியேட் சூப், மீட் டொம் டொம், அஃகி, ஹெரி ஹெரி, பரா, இந்த மாதிரி உணவுகள். இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே, இங்கே சமோசா கூட கிடைக்கும். இந்த மாதிரி பழமையான உணவு கலாச்சாரங்களை மட்டும் வச்சிருக்காம சுரினாம்ல பழமையான கலாச்சாரத்தையும் வச்சிருக்காங்க. இன்னும் சரியா சொல்ல போனா கிமு 3000 வருஷம் பழசு. இங்க இப்போதைக்கு 2 யுனெஸ்கோ சைட் தான் இருக்கு. அதுல ஒண்ணு ஹிஸ்டாரிக் இன்னர் சிட்டி ஆஃப் பாரமாரிபோ. இந்த பாரமாரிபோ அப்படிங்கிற சிட்டி தான் இந்த நாட்டோட தலைநகரம். 2வது யுனெஸ்கோ சைட் நேச்சுரல் சென்ட்ரல் சுரினாம் நேச்சுரல் ரிசர்வ். இது நாட்டுக்கு நடுவுலயே இருக்கு. அண்ட் நாட்டிலேயே உயரமான இடம் அப்படின்னா ஜூலியானா டாப் தான். இது 1286 மீட்டர் உயரம். இந்த நாட்டோட முக்கிய வளங்கள் அப்படின்னு பார்த்தா பாக்சைட், தங்கம், ஆயில், இதெல்லாம் பெரிய அளவில் கிடைக்குது. அண்ட் இந்த நாட்டோட நிலப்பகுதியில் 1/5 பகுதியில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. மீதி எல்லாமே காடுகள் தான். மக்கள் வசிக்கிற பகுதியில் 1% நிலங்களில் தான் மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க. இந்நேரம் நம்ம கிட்ட இவ்வளோ காடுகள் இருந்திருந்தா எப்படி இருக்கும், வெட்டி காசாகியிருப்போம். ஆனால் சுரினாமில் மக்கள் மரங்கள் இருக்க ஏரியாவில் சத்தமாக மியூசிக் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா மரங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுமா, யாரையும் அவங்க எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு தோணுதில்ல. இப்படி எல்லாம் பத்திரமா பாத்துக்கிறதால தான் உலகின் பாதுகாக்கப்படும் மிகப்பெரிய மழைக்காடுகள்ல ஒன்னா இந்த சுரினாம் காடுகள் இருக்கு. யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டாகவும் இருக்கு. இதை தவிர 1000க்கும் மேற்பட்ட வகையான மரங்கள் இங்க இருக்கு. இந்த காடுகளோட பெருமையை சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுரினாம் காடுகளுக்கு மேல பறந்துகிட்டு இருந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் ஆகி காட்டுக்குள்ள விழுந்துருச்சு. அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஓ, அப்போ ஏலியனோட வேலையா இருக்குமோ அப்படின்னு ஸ்ரீலங்கன் சாஜி நீங்க யோசிக்கிற மாதிரியே சுரினாம் மக்களும் நினைப்பாங்க. சுரினாமோட பாப்புலேஷன் குரோத் 1%ஆ இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் குரோத் ரேட்டும் 1% தான். நான் தான் சொன்னேன்ல சுரினாம் இந்தியாக்காரங்களோடதுன்னு. இன்ஃபேக்ட் நான் சொல்ற மாதிரியே அமெரிக்கா கண்ட்ரீஸும் அப்படித்தான் சொல்லுது. ஏன்னா நெதர்லாண்டோட ஏகாதிபத்தியத்துக்கு முன்னாடி இங்க பாதிக்கும் மேலான மக்கள் இந்தியாக்காரங்களா தான் இருந்தாங்க. அண்ட் நெதர்லாண்ட் காரங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க இருக்க இந்தியர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மற்ற இடங்களுக்கு நகர்ந்து போனாங்க. இப்போதைக்கு நாட்டில் ஒரு பகுதியில் மட்டும்தான் ஹிந்திக்காரங்க இருக்காங்க. என்னதான் டச்சுக்காரங்களா இவங்க இருந்தாலும் கரீபியன் கம்யூனிட்டிக்குள்ளேயும் இவங்க இருக்காங்க. அண்ட் நாட்டோட கல்வி முறைகளும் நெதர்லாண்ட் கல்வி முறைகளையே ஃபாலோ பண்ணுது. 12 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு கல்வி கட்டாயம். இப்படி சட்டம் இருக்கிறதால தான் இந்த நாட்டில் 92% லிட்ரஸி ரேட் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். படிப்பை தவிர ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு கண்ட்ரி தான் இந்த சுரினாம். இங்கே ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால் இதெல்லாம் ரொம்பவே பாப்புலரான ஒரு கேம். என்னதான் பாப்புலரான கேம்ஸ் இருந்தாலும் இந்த விளையாட்டுக்கான அஃபீஷியல் ஸ்போர்ட்ஸ் டீம் அசோசியேஷன் இங்கே கிடையாது. அண்ட் நாட்டுக்குள்ள ப்ராப்பரான ரோடு வசதியும் கிடையாது. பருதி துரையம்மாவை கூட்டிட்டு கோவத்தில் போட்டிங் போற மாதிரி பாமா துரையம்மான்னு போட்டிங் தான் இங்கே இருக்க மக்கள் போறாங்க. பெருசா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ஸ் இங்கே இல்லைன்னாலும் சுரினாம்ல இப்போ கிரிக்கெட் டீம் உருவாகி இருக்கு. அண்ட் இவங்க இன்ன வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்ல 1 கோல்டு மெடல் அண்ட் 1 பிரான்ஸ் மெடல் தான் ஜெயிச்சிருக்காங்க. கடற்கரையை ஒரு எல்லையா வச்சிருக்கிறதாலேயே இங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸும் ரொம்பவே ஃபேமஸ். ஆனா ரிலாக்ஸா தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா அது சுரினாம்ல கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்க ஒரே ஒரு தியேட்டர் தான் இருக்கு. எஸ், நாடு முழுவதிலுமே மொத்தமா ஒரே ஒரு தியேட்டர் தான். அந்த தியேட்டரோட பேரு டிபிஎல் சினிமா. இது தலைநகரான பாரமாரி போல இருக்கு. என்னடா அப்புறம் என்னதான் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு கேட்டா ஏகப்பட்ட கம்யூனிட்டிகள் இருக்கிறதால இங்க ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்கள் இருக்கு. ஏன்னா இந்துக்கள், முஸ்லீம்கள், ஜாவா மக்கள், ஜூஸ் மக்கள், கிறிஸ்டியன் மக்கள் இவங்களோட எல்லா ஃபெஸ்டிவல்ஸையும் இங்க கொண்டாடுறாங்க. அதை தாண்டி பிகி பிகி புரோக்கி வாக்கா, ஏவிடி ஃபெஸ்டிவல், கேட்டி கோட்டி, இண்டிபெண்டன்ஸ் டே, த நியூ இயர், இந்த மாதிரி பொது நிகழ்வுகளையும் இங்க இருக்க மக்கள் ரொம்ப கோலாகலமாகவே கொண்டாடுறாங்க. இங்க சுப நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம துக்க நிகழ்ச்சிகளும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். குறிப்பா இறுதி சடங்குகள். இங்க இருக்க இன மக்கள் எபகாட்டானோ அப்படிங்கிற ஒரு இறுதி சடங்கை பண்றாங்க. இந்த இறுதி சடங்குல பச்சை குத்திட்டு பாட்டு பாடிட்டு இறந்தவங்களோட உடல்களை எரிப்பாங்க. இது பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு சுரினாம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ண நீங்க கண்டிப்பா விசா அப்ளை பண்ணியே ஆகணும். அப்படி விசா அப்ளை பண்ற உங்களுக்கு 72 மணி நேரங்கள்ல விசா கையில கிடைச்சிரும். உங்ககிட்ட ஒருவேளை எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருந்தா. அண்ட் இந்த நாட்டை ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் சுத்தி பார்க்கணும்னா வெறும் 12,000-18,000 ரூபாய் இருந்தா போதும். இதுல நான் ஃபிளைட் சார்ஜஸ் சேர்த்தல. அப்படி சேர்த்தேன் அப்படின்னு சொன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு மேலாகும். எஸ், சுரினாமுக்கு
போக இந்தியாக்காரங்களுக்கு ஆகிற பெரிய செலவே ஃப்ளைட் செலவு தான். சுரினாம்ல சுரினாம் டாலர் அப்படிங்கிற காசை தான் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு சுரினாம் டாலர் இந்திய ரூபாயின் மதிப்பு படி 3.69 ரூபாய்க்கு சமம். ஸோ அவ்வளோதான் மைடியர் பிகேபைட்டீஸ், சுரினாம் பத்தின இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை இருந்தா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவா பார்த்துட்டு இருக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணின ஒரிஜினல் பிகேபைட்டீஸ்க்காக இந்த போனஸ் பாயிண்ட். பேசிக்கா சவுத் அமெரிக்கா நாடா இருக்கிறதுனால ட்ரக்ஸ் நாட்டுக்குள்ள பெருக்கெடுத்து ஓடினாலும் பழங்குடியின மக்கள் கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்துறது இல்லை. அப்படியே பயன்படுத்தினாலும் அந்த கஞ்சா மாதிரியான போதைப் பொருள் இலைகளை இவங்க வெறும் பூஜைகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ஸோ அவ்வளோதான் மைடியர் பிகேபைட்டீஸ், இதே மாதிரியான ஒரு ஒரிஜினல் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், நான் உங்கள் பிகே, இது நம்ம பிகேபைட்ஸ்.